குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ டாபிக் பார்க்கணும், நியூ லெசன் பார்க்கணும். சிவிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் பார்க்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு மாநில அரசு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாநில அரசு, அதாவது மத்திய அரசை பற்றி நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் லெசன். இந்த லெசன் வந்து முழுக்க மாநில அரசாங்கத்தை பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, தென் ஃபஸ்ட் வந்து நம்ம இதை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்கணும், அறிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் அரசு சொல்கிறோம் முன்னுரை. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கம் ஃபஸ்ட் சொன்னால் ஃபஸ்ட் இதில் வந்து பார்க்கறது வந்து முன்னுரை, அதாவது தமிழ் அரசு முன்னுரை சொன்னால் அதை என்ன சொல்லுவோம் அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். The Constitution of India envisages for a federal government having separate systems of administration for the Union and States. நம்மளுடைய அரசியல் அமைப்பானது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்து பார்த்தீங்கன்னா January 26 came into force our Constitution. நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. ஸோ அந்த நடைமுறைக்கு வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையாக வந்து என்ன பண்ணாங்கன்னா எது மாதிரி அரசாங்கத்தை வந்து உருவாக்க நம்மளோட அரசுகளுக்கு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கம், அதாவது மத்திய மாநில அரசுகள் இரண்டும் இணைந்து வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அரசாங்க முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அரசமைப்பினுடைய உருவாக்கப்பட்ட வல்லுநர்களால் வந்து அந்த கொண்டு வரப்பட்டது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஆட்சி முறை நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் அப்படின்னா ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. தமிழ் வந்து கூட்டாட்சி அரசாங்க முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். There are 29 states, 7 union territories having our country. நிர்வாக வசதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடானது வந்து பார்த்தீங்கன்னா 29 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேஷனல் கேபிட்டல் டெல்லி. டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய தலைநகராக இருக்குது. எதுக்காக எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நிர்வாக வசதிக்காக. ஒரே நிர்வாகத்திற்கு வந்து எல்லாருக்கும், அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜனாதிபதி இருக்காருன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம இந்தியாவை ரூல் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு கீழே பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே வந்து பிரைம் மினிஸ்டர் கீழே மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இப்படி இருக்காரு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கீழே அமைச்சர் இருக்கிறாங்க, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அப்புறம் வந்து கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, தாசில்தார், அதே இந்த விஓ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் வரைக்கும் கீழே. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கன்வென்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே கான்செப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நிர்வாக வசதிக்காக வந்து நம்ம நாட்டை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் கண்டென்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசுக்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதேமாரி மாநில அரசு, இது ரெண்டுக்கும் சில விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சமமான ஒரு விதிமுறைகள் வந்து உருவாக்கப்பட்டது நம்மள அரசுன்றத. மாநில அரசுனா எப்படி அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவங்க டியூட்டிஸ் என்ன, ரெண்டு பேருக்கும் பொதுவான சட்டத்திட்டங்கள், பொதுவான விஷயங்கள் ரெண்டு பேருக்கு என்ன, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இது என்னென்ன வழி என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அரசமைப்பில். Then it lays down a uniform structure for the state part 4th 16th from article 152 to 237. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மாதிரியான அமைப்பாக கொண்டு வருவதற்காக நம்மளோட இந்தியாவை ஒரே மாதிரி அமைப்பாக, ஒரே மாதிரியான வடிவமாக, யூனிஃபார்மாக கொண்டு வருவதற்காக, மாநிலங்கள் அனைத்து ஒன்றிணைத்து கொண்டு வருவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை, இந்திய அரசமைப்பு அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருந்து அதேமாதிரி சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 152 to 237 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்காக அந்த சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 6 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தென் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 370 சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 370 ஆர்டிகல் 370 பிரகாரம் ஜம்மு காஷ்மீர் எக்ஸெப்ட். அதை தவிர மீது அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன பண்ணலாம், ஒரு மாநிலத்திற்குரிய நம்பர் வந்து அனைத்து மாநிலங்களும் என்ன பண்ணலாம் போய் அவங்க வந்து பண்ணாமல் ரைட்ஸ் வந்து யூஸ் பண்ணி, அடிப்படை உரிமைகளை யூஸ் பண்ணி அனைத்து குடிமகளும் என்ன பண்ணலாம்னா அவங்களோட ரைட் டு ப்ராப்பர்ட்டி இது மாதிரி எல்லாமே பண்ணலாம். அவங்க சொத்து வாங்கலாம், எந்த மாநிலம் பண்ணலாம், இந்திய குடிமகனாக எந்த மாநிலத்தில் சொத்து வாங்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் ஜம்மு காஷ்மீர் மட்டும் என்ன பண்ண முடியாது, அந்த பண்ணாமல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா அங்கே மட்டும் நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் பண்ணப்படுகிறது.
செவன்டி எயிட் மில்லியில் ஜம்மு காஷ்மீர் போட்டு அதை எக்ஸ்பெக்ட் இருக்காது. இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க மத்திய அரசாங்கம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2098 ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சட்டம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய ஒரு விஷயம், இது கரண்ட் உங்களுக்கு வந்து நியூஸு. தென் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நிர்வாகமானது அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட் த்ரீ பிரான்ச்சஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டர் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி மத்திய அளவுலையும் மாநில அளவுலையும் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை, அதே மாதிரி சட்ட சட்டம் இயற்ற, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீதித்துறை அப்படின்னு சொல்லி மூன்று இதாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூன்று அடிப்படையில் எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, மாநில அரசாங்கம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ், எக்ஸிகூட்டிவ்ல யாராவது வராங்க, எக்ஸிகூட்டிவ் என்ன சொல்கிறோம், நிர்வாகம் சொல்கிறோம், நிர்வாகத்துறை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கவர்னர் இருந்தாலும் அவருடைய பேர் தான் எல்லாமே கேரி ஆகும், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவருடைய பேரை தான் வந்து பார்த்தோம்னா எல்லாமே கேரி ஆகும். அவருடைய நேமினுடைய அடிப்படையில் தான், அவருடைய கையொப்பம் அடிப்படையில் தான் நிர்வாகம் வந்து நடைபெறும். சி கவர்னர் கடந்தது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய இவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டர், லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்றம் எடுத்துக்குமா, நம்ம மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக இருக்குது. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவோம், அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் ஹவுஸ் தான், சட்டம் மேலவைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கீழவைன்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து கீழவை மேலவை சொல்லி. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோமா கீழவை மட்டும் தான் இருக்கு. 1980s வந்து எம்ஜிஆர் அவர்களோட முதலமைச்சராக இருக்கும்போது அது வந்து நம்ம சட்டம் மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் பண்ணிட்டாங்க, கலெச்சிட்டாங்க. இப்போ சம் ஸ்டேட்ஸ் ஓன்லி ஹேவிங் அப்பர் ஹவுஸ், அதாவது மெயினாக வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இது மாதிரி கோவா, இது சம் ஸ்டேட்ஸும் மட்டும் ஹேவிங் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அந்த சட்டம் மேலே வந்து இருக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஜுடிஷியரின்னு சொல்லி பார்ப்போம். ஜுடிஷியரி என்னது, நீதித்துறை. ஜுடிஷியரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாநில அளவில் பார்த்தோம்னா ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தான் ஹெல்ப்பு. ஒரு மாநில அளவில் வந்து உயர் நீதிமன்றம் தான் ஹெல்ப்பு தலைமை. அது நீதி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம்னு சொல்லுவோம், தமிழ்நாடு சொல்கிறோம் மாவட்ட நீதிமன்றம். தென் அது பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கோர்ட், கீழே நீதிமன்றங்கள், மற்ற இதர் நீதிமன்றங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலுக்கா லெவலில் இருக்கிறீங்க இல்லையா, தாலுக்கா லெவலில் வரக்கூடிய கீழே நீதிமன்றங்கள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து பிற நீதிமன்றங்களில் வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கவர்மெண்டனுடைய த்ரீ பிரான்சஸ். ஓகே, த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டூயி நோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பாக்ஸை கொடுத்துருந்த புக்கில் டூயி நோ உனக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடாப்டட் நவம்பர் 1957 கேம் இன் டு போஸ் ஜனவரி 26, 1957. நம்மளுடைய மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்த சட்டமானது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 11, 1957 அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அடாப்டட், அதாவது கொண்டு வந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது சட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1957. ஜனவரி 26 நல்லா பாருங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஜனவரி 26, 1957 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்பொழுது வந்து அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, அதாவது ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அதிகாரம் கொண்டாந்து கொண்டு வரப்பட்டது தான் நவம்பர் 11. அந்த மந்த்தும் டேட்டு மட்டும் மாறும், இயர் வந்து சேமிப்பா 1957. ஓகேங்களா, கொண்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜம்மு காஷ்மீரில் இதர மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன் வந்து அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் அந்த அடிப்படை உரிமைகள், பண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படையில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே இல்லை. அது மட்டும் அவங்க என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த உரிமை வந்து அங்கே வந்து என்ன பண்ணுற மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலுகைகள் வந்து நிறுத்தப்படுகிறது, கன்செஷனுங்கிறது எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே அந்த ஜம்மு காஷ்மீர் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான், மற்றவர்கள் வந்து அங்கே எந்த சொத்து வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மெயினாக நம்ம இந்தியா ஒரு பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த சட்ட சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மக்களுக்கு சில உரிமைகள் வந்து அதிகமாக ஒரு கன்செஷன் மாதிரி கொடுத்தாங்க. அந்த இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாநிலத்தில் மக்களுக்கு சார்ந்தது மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் சொல்லி நம்ம பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்றோம், நிர்வாகம். நிர்வாகத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா கவர்னர் பார்க்கணும். கவர்னர்ல ஆளுநர் அப்படின்னு பார்க்கலாம். த கான்ஸ்டியூட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஆளுநர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பினுடைய தலைவர். ஒரு மாநிலத்தினுடைய அரசமைப்பினுடைய தலைவர் தான் யாருன்னா ஆளுநர். தென் நெக்ஸ்ட் இயர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட் கேரிட் ஆன் த நேம் ஆஃப் த கவர்னர். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிர்வாக சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே யாருடைய பெயரை அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய பெயர் தான் நடைபெறும். எந்த நிர்வாக சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் ஆளுநருடைய பெயர் தான் நடைபெறும் வச்சுக்கல. சேம் பர்சன் மேபி அப்பாயின்ட் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ். ஒரு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று மாநிலத்தை கூட நியமனம் பண்ணுவாங்க. இப்போ சமீபம் நம்மளுடைய மகாராஷ்டிரா வந்து ஆளுநர் வந்து நம்மளுடைய நமக்கு இருந்தாங்க. முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுநராக இருந்தார். ஒரு டூ ஸ்டேட் அவர் வந்து நிர்வகித்தார். அவங்க ஆளுநர்கள் ஒரே மாநிலத்துக்கு இல்லை. சமீபத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிச்சுன்னா பக்கத்து மாநிலத்துக்குரிய ஆளுநர் வந்து அந்த அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தை சேர்த்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இரண்டு அல்லது மூன்று மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஆளுநராக இருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 154 என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிர்வாகம் அதே மாதிரி ஆளுநருக்கு வந்து நிர்வாக அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 154 ஆளுநருக்கான நிர்வாக அதிகாரங்கள் வழங்கக்கூடிய சட்டப்பிரிவுனா 154 ஆளுநருக்கான நிர்வாக அதிகாரங்கள் வந்து சட்டப்பிரிவு 154 ரொம்ப கேட்பாங்க. தென் 156 என்ன சொல்றது அப்படின்னா ஆளுநர் அப்படிங்கிறவர் நிர்வாகம் சார்ந்த அனைத்து விஷயம் நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் அபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சபார்டினேட் அபிஷியல் ஆஃபீஸரை வந்து என்ன பண்ணலாம்னா அபிஷியலாக அவரே என்ன பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து அவருக்கான அதிகாரமாக 154 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான அதிகாரத்தை வந்து நான் பிரிவு வந்து வழங்குது. தென் ஆளுநர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, நியமனம் கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் ஆளுநருடைய நியமனம் சொல்லி நம்ம பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் எப்படி நியமனம் செய்கிறாங்க, த கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் பி அப்பாயின்டட் பை த பிரசிடென்ட். இப்போ ஆளுநர் வந்து எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுறாங்க. பிரசிடென்டால் ஆளுநர்கள் எப்படி நியமனம் பண்ணுறாங்க, ஜனாதிபதியால் நியமனம் பண்ணுறாங்க. அவங்களுடைய டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆளுநருடைய பதவிக்காலம் 5 இயர்ஸ். பட் ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸர் டியூரிங் த பிரஷர் ஆஃப் த பிரசிடென்ட். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிகளை 5 ஆண்டுகள் முடிந்து மேலும் அந்த பதவிக்காலத்தை நீட்டிக்கக்கூடிய அவங்க வந்து நல்லா பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் வந்து அவங்க மீது வந்து ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாலும் ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா மேலும் அவங்களுடைய பதவிகளை ஜனாதிபதி பார்த்து நீட்டிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டஸ் நாட் ஹேவ் ஸ்டேட் வேர் ஹி இஸ் அப்பாயின்ட். மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய பதவிக்காலம் முடியாமல் கூட என்ன பண்ணலாம்னா ஜனாதிபதி பார்த்தா அவங்களுடைய அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பதவி முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே மாநிலத்தில் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நபரே என்ன பண்ண முடியாது, தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக ஆக முடியாது. ஏன்னா அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரதிய ஜனதாவுடைய தலைவர் தமிழ்நாட்டு மாநில தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க தெலுங்கானாவுடைய கவர்னராக அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எந்த மாநிலத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் அதே மாநிலத்துக்கு கவர்னர் நியமனம் பண்ணுறாங்க. அடுத்த மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலத்தில் வேற ஒரு மாநிலத்துக்கு தான் நியமனம் பண்ணுவாங்க. அதான் பிராங்கிஸ் பர்சன் சேம் ஸ்டேட் நாட் டஸ் நாட் அப்பாயின்ட் கவர்னர். ஸோ ஒரே மாநிலத்தை சார்ந்த நபரை அதே மாநிலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, நியமனம் செய்ய மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட் அதேமாதிரி ஜனாதிபதி பார்த்தா ஜனாதிபதி நினைச்சு என்ன பண்ணோம்னா ஒரு ஆளுநராக ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கிறாங்கன்னா இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதி தான் இருக்குது. அவங்க வந்து வேற ஒரு மாநிலத்துக்கு வந்து மாற்றக்கூடிய அதிகாரம் ஆளுநர் ஆளுநரை ஜனாதிபதி இருக்குது. முழுக்க முழுக்க ஜனாதிபதி தான் ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு யூ கேன் ஆல்சோ ரிசைன் எனி டைம். எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், அவங்களுடைய பதவி வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்யலாம். ஜனாதிபதி நினைச்சா நீங்கள் இப்போ ராஜினாமா செய்யலாம். ஸ்டேட் ஹை கோர்ட் ஹேஸ் நோ ரோல் ரிமூவல் ஆஃப் ஏ கவர்னர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசோ ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றமோ ஜனாதிபதி ஆட்சியிலிருந்து என்ன பண்ண முடியாது, ஜனாதிபதியை அதிகாரத்திலிருந்து சாரி ஆளுநர் அதிகாரத்திலிருந்து நீக்க முடியாது. ஜனாதிபதியால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆளுநர் வந்து பதவி வந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இயர் பர்சன் மே பி அப்பாயின்ட் டு கன்வென்ஷன். எப்படி சொல்லியிருந்தீங்களா, ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலத்துக்கு அல்லது 3 மாநிலத்துக்கு சேர்ந்து கூட ஒரு ஆளுநராக நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஷுட் நாட் பி எஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன்ட் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன்ட் வித் த வியூஸ் ஆர் த சோட் ரிகார்டிங் த ப்ரொபோசல் சாய்ஸ். ஒரு மாநில அரசாங்கம் நடவடிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக சார்ந்த ஒரு ஆலோசனை
மாதிரியான கருத்துக்களை வளரும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தில் இருக்கு. இது மாதிரி செய்யலாம் நிர்வாகம் அனைத்து கருத்துக்களுமே மாநில அரசு வழங்க வேண்டிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 158(3)(a) என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் பர்சன் இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் கவர்னர் டூ ஆர் மோர். முன்னாடி நான் சொல்லக்கூடிய அதே தான் ஒரு நபர் அந்த 3(1)(158)(3)(a) அப்படிங்கிற பிரிவு என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று மாநிலத்தை கூட நியமனம் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கான அலோன்ஸ் பேயபிள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகேட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்டேட் தான், ஒரு மாநிலம் தான் கவர்னருக்கான அவருக்கான தங்கம் இதான் சரி அவருக்கான ஊதியமாக தான் சரி இது எல்லாமே யார் கொடுப்பாங்கன்னா ஒரு மாநில அரசாங்கம் தான் அதை தான் வழங்கப்படுகிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டும் அந்த மாநிலமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கான அலவன்ஸு பேயபிள்ஸ் அந்த சேலரி இது எல்லாமே டிடர்மைன் பண்ணுறாங்க தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூயினோ பார்க்கலாம் சர்க்காரிய கமிஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சில கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அதிகாரங்கள் மாநில அரசு எப்படி இருக்கணும் அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கலாம் மத்திய அரசு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அந்த அதிகாரங்கள் பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா காக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கமிஷன் அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவங்க எப்படிலாம் செயல்படலாம் ஆளுநருக்கான அதிகாரமும் இவங்க சர்க்கரை கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஒரு மாநில ஆளுநரானவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் நீங்கள்லாம் வழிநடத்தலாம் அப்படின்னு சொல்லி சர்க்கரை கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க அந்த நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு மாநில அரசாங்கம் அதாவது கவர்னர் அவங்களுக்கான அதிகார பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கமிஷன் வந்து முழுமையாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை எழுந்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி புதிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டூயின் ஒன்று வந்துட்டு இருக்கக்கூடிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதுக்கான தகவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இன்னொரு தகவல் சொல்கிறேன் அதாவது கண்கரண்ட் லிஸ்ட்டு சொல்லக்கூடியது அதாவது பொதுப்பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லுவோம் மாநில பட்டியல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல்னு சொல்லி அதெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. பொது ஒரு துறை இருக்குன்னா இப்போ டிஎஸ்எல் துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நடத்துவாங்க மாநில அரசு நடத்துவாங்க சரி அது வந்து பொதுப்பட்டியல் வரணும். இப்போ வந்து மாநிலத்துக்கு சில வந்து பார்த்தீங்கன்னா துறை இருக்கும் அந்த துறையை வந்து யார் தலையிட மாட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம் தலையிட மாட்டாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு சில துறைகள் இருக்குது இப்போ ரயில்வே துறையெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு தலையிட முடியாது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ அதான் அது மாதிரி வந்து பொதுப்பட்டியல் அதேமாதிரி மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அதே மாதிரி மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி பிரித்து வளர்ந்த சர்க்கரை கமிஷன் தான் அவங்க குழுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து மோதலில் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்குரிய கருத்து மோதலை தீர்ப்பதற்காக கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பார்ப்போம் யாருடைய குவாலிஃபிகேஷன் கவர்னருடைய குவாலிஃபிகேஷன் ஆளுநருடைய குவாலிஃபிகேஷன் பார்க்கும் 157 அந்த ஆர்டிகல் வந்து 157 அண்ட் 158 அதான் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரையறை பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஹீ ஷுட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக ஒரு ஆளுநராக அவர் வந்து இப்போ நியமனம் செய்யணும் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக நம்ம இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வயது வந்து 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ஒரு ஆளுநராக வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நியமனம் பண்ண முடியும். He should not be a member of parliament or any state legislator and government staff. அதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது அரசு வேலையிலையோ அதே மாதிரி சட்டமன்றத்திலேயோ எம்எல்ஏவோ அல்லது பார்லிமெண்ட்ல எம்பியாவோ இது மாதிரி எந்த இதுலேயும் இருக்கக்கூடாது. அப்படி ஆல்ரெடி அவர் வந்து கவர்னர் நியமனம் பண்ணிட்டாங்கன்னா அவருடைய பதவி என்னாயிரம் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே என்னாயிரம் ரிசால்வ் ஆயிரும் அவருடைய பதவி வந்து பார்த்தோம்னா நீக்க ரிமூவ் ஆயிரும் நீக்கிடுவாங்க அவர் அந்த பதவி நீக்கிடுவாங்க ஆளுநர் அவர் பதவி இருக்கும்போது அவருடைய பதவி ஆல்ரெடி ராஜினாமா இருந்துச்சுங்களா. நெக்ஸ்ட் ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராபிட்டட் ஆக்குபேஷன் நான் என்ன சொன்னேன் இல்லையா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊதியம் பெறக்கூடியவராக இருக்கக்கூடாது ஆளுநராக போட்டியிடக்கூடியவங்க. ஸோ அது வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த இதை வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீன் இருக்கிறது பார்க்கலாம்.